அப்ப எனக்காவது ஒரு நாள் கல்யாணம் வந்துனு வச்சீங்கல அப்ப யாராவது ஒரு ஆம்பளை தான நீங்க கல்யாணம் பண்ணனும் சாரி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அண்ணாதே நீ அன்னி சாபம் விட்டிய அதே மாதிரி அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு பா தப்பா புரிஞ்சிட்டீங்க நான் ஒரு டாக்டர் ஐ மேரிட் டு மை profession பாத்தியா யாரோ ப்ரொபசர் கட்டிக்கனலாம் எஸ் செய்யும் தொழிலே கனவன் செய்யும் தொழிலே கனவனா அப்படினா என்ன அர்த்தம் வீட்டு வாழலாம் நீதா செய்யணும்னு அர்த்தம் டிவிலயே அப்படி சொல்றால உன் பஞ்சாயத்து யாரோ சொல்லாத இருந்திருப்பல இந்த ஸ்டெதஸ்கோப் இருக்கே இதான் என் தாலி எப்பவும் என் கழுத்திலேயே இருக்கும் ஸ்டெதஸ்கோப் தான் தாலி வாட் எ பிரில்லியன்ட் ஆன்சர் சரி ஸ்டெதஸ்கோப் எப்பவும் கழுத்துலனா அப்ப தெர்மாமீட்டர் வாயில வச்சுப்பாங்க ஏய் உன் பொண்டாட்டி குழந்தை மாதிரி நீ அது கையில கட்ட பொம்மை மாதிரி குழந்தை கையில பொம்மை குட்டி என்ன பண்ணும் அங்கங்க விசிறி கடாசம் தரல போட்டு பெரிக்கும் அதான் செஞ்சு நிக்குது இப்ப அது கையில வேற புது பொம்மையை குட்டிட்டினா உன்ன ஓட்டுறோம் கையில புது பொம்மையை வாங்கி குட்டுரு என்னதே புது பொம்மையா அப்ப நான் பொண்டாட்டி இன்னொரு கல்யாணம் பண்ண சொல்றேன் நீ ராயவன் வர மப்பு நான் என்ன சொல்லுங்கறேன் நீ என்ன சொல்ற மூக்கு மூளைய மாறுகிற உன் பொண்டாட்டிய காது காது மச்ச மாதிரி வாய் மாதிரி மாக்கி தாய் செய்யமா மாத்திரு பட்டு லாஜிக் இல்ல பட்டு காது லாஜிக் அவ பொண்டாட்டிகளே பேச்சு வார்த்தை இல்லங்கறான் அப்புறம் எப்படி அவ பக்கத்துல போறதுக்கே பயமா இருக்குنا பயமா இருந்தா பிராந்தி கடையில போய் ரெண்டு லாஜி போட்டு போடா விட்டு பிராந்தி சாப்பிட்டா பயம் போய்டுமா பின்னல்லாத பெரியவன் சும்மா சொன்னாங்க பய பிராந்தின்னு மல்லி போ ஆயினு போ அல்வா வாயினு போ கெல்லம்பே சூப்பர் ஐடியாண்ண போறேன் போறேன் என்ன இவனை போய் ரெண்டு லாஜி போட சொல்றீங்க சும்மா போட்டாலே சுருண்டு விழுந்துருவானே கதவு தாண்ட இருக்கு வெளியில லைட் போடல பால் பாக்கெட் வேற கேட்டுகிட்டே இருக்கு என்ன பண்ணிட்டு குடிக்கிறியா இல்ல இல்ல ஒரே ஒரு பெக் தான் மாலு கொஞ்சம் பெரிய பெக் இந்தா அல்வா இந்தா கொத்தமல்லி தலையில வச்சுக்கோ என்ன கொழ கொழன்னு இருக்கு ஷாம்பூட்டு கழுவிக்கலாம் ஏய் எங்க போறடி? ஏ ரூமுக்கு போறேன்டா. டாவா என்னது? நீ டீ போடுறல? நான் டீ போடுவேன்டி. என்ன நீ பொண்டாட்டி? அதுல டீ இருக்கு தெரியுமா? எல்லாம் அந்த கண்ணாடி காரி போடுற வேலை. ஆணும் பொண்ணும் சமங்கறதுல சும்மா குமா. ஏய் புருஷன் ஒன்னால பாதி பாட்டில் சாப்பிட்டான். ஒன்னால முடியுமா? அவன் உன்ன நாயினா நீ குறைக்கணும். கழுதனா உதைக்கணும். எதுலயுமே நீ எழச்சவே இல்ல. ஒரு மாசத்துல கர்ப்பம் எல்லாம் தெரியாது இது ஒரு சேஃப்டிக்கு தான் இன்னொரு வாட்டி இப்படி நடந்துச்சு உன்னை ஹாஸ்பிடல் பக்கம் சேர்க்க மாட்டேன் சீச்சி சான்ஸ் இல்ல இப்பலாம் தனி தனி பெட் தனி தனி ஃபுட் தான் அப்பா அது என்னமோ எனக்கு தெரியல சதா சண்டை போடுற பொம்னாடிகள் தான் சட்டு சட்டுன்னு பிரெக்னன்ட் ஆயிடுறா ஒருவேளை சாப்பாடுல உப்பு காரம்லாம் ஜாஸ்தியா இருக்கிறதுனாலயோ என்னமோ சும்மா வாரதப்பா ஒரே வீடு தான் பேரு ஆனா அது மூஞ்ச பார்த்து ரெண்டு வாரம் ஆச்சு வெரி குட் ஓ காட் எங்க போச்சு போன் வேற ஹலோ அண்ணே நான் ஆனந்த் பேசுறேன் கிராஸ் டாக் சம்பந்தனே யாரோ ஒரு பொம்பளை ஹலோ சொன்ன மாதிரி இல்ல யாரோ பொம்பளை தானே உன் சம்சாரம் இல்லையா விடு அது சரி என்ன மௌனா நம்ம லாஜிக்கும் வர்றது இல்ல வீட்டுக்கும் போறது இல்லையா எங்க சுத்தி நிக்கிற மனசு சரியில்லைனே ஓ அதான் புச்சா ஒரு பட்லி சேர்த்துக்கினியா இல்லனே அது எங்கிட்ட கூடாத ரீலே ஆல் இந்தியா ரேடியோ முன்னால பட்ட பகல்ல ஒரு பொதர்ல ஒரு பொண்ணு கூட இருந்த நீ எப்படிதான் கரெக்டா சொல்றீங்க
பக்கத்து பதர்ல நான் இருந்தனே அண்ணே டிக் ஒண்டியா தாண்டா இருந்தேன் மாலதி கொடுமை தாங்கலண்ணே வீட்ல ஆசியா புருஷன் சமைச்சு வச்சத தொடாம ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்து சாப்பிடுறா கஷ்டப்பட்டு நான் போட்ட கோலத்து மேல ஸ்கூட்டர் ஏத்தி அடிக்கிறா அடிக்கிறதுங்கண்ணே அவண்டாடி அதே பைக்கு பின்னால போன ப்ரீஸ் ஹோட்டல் போறங்களாடி சிட்டில இந்த மாதிரி 100 பைக் இருக்கு நா பாத்துச்சா ம் பாத்துச்சு அண்ணா பெரிய ஷாக் வந்த மாதிரி தெரியலண்ணா இப்படி மோக மோடி போட்டு போறீனா உத்தம புத்திரா இத எடுத்துட்டு ஒரு ரவுண்ட் போ ம் ம் அரண்டவன் கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பேய் இல்ல உன் புருஷன் தான் எப்படி ஐயோ 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 தலைய பட நாசமா போவ நாசமா போ நல்லவே இருக்க மாட்டா சரி வாடி போய் கையும் கழுவா புடிக்கலாம் சாரி நான் சாரி ஊடே மோ லேடி ஆன் தி கில் லேடி நான் சொன்ன மாதிரியே ஒண்ணா வராங்க இடுப்புல கை போட்டு ரெஸ்டாரன்ட் கிட்ட போ சரி வாங்க நான் இதனால தான் நான் பொண்டாடி உன் தலைமேல டான்ஸ் ஆடி இருக்கறா அந்த பொண்ணு எடுப்புடா அந்த பொண்ணுக்கு இடுப்பே இல்லையே இருக்கறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணீங்க வாமா உன் பேர் என்ன சொன்னே வனஜாங்க அதுக்குள்ள மாத்திட்டியா சரி சரி ஊடு இப்போ காச்சியோட வண்டி நடிக்கி நிறுத்தட்டா உன் பேர் மாதவி அப்ப அண்ணன் பேர் கோவலனா ஐயோ என்னது அவ்ளோ ரிஹர்சல் பார்த்தோம் காரித்திய கர்த்திய நீ மாதவியாவே இரு அவர் ஆனந்தாவே இருட்டும் அவர் அண்ணன் இல்ல அத்தான் தெதா போடா இடுப்பு காட்டுமா ஐயோ என்ன அது என்ன பேங்க் ராபரியா நடக்குது ஐயா இது லைஃப் பிரச்சனை இதென்ன காம்பினேஷன் நான் இது சீரியஸா இருக்குமா டேய் இடுப்புல கை போட்டு இட்டு போடா வா இடுப்பு ஐயோ எவ்ளோ சொன்னாலும் இவன் இஷ்டத்துக்கு பண்ணுங்கறான் டேய் கிளியட்ட நாருக்குமது கொரங்கட்ட ஒரு கீப் தேவையா அவசரப்பட்டு நீயே ஏன் கீப் இன் கன்ஃபார்ம் பண்ற கீப் தான் அது ஆனந்த் கிளப்ல போறாளே நம்ம ஊர்ல கீப் லெஃப்ட் தானே ஆனந்த் என்னது அத தெரியல தோச நீங்க பண்றது உங்களுக்கு நல்லா இருக்கா ஐயோ இது நான் பண்ணது இல்ல ஹோட்டல்ல பண்ணது வீட்ல சாப்பாடு சரியில்லனா ஹோட்டல்ல சாப்பிட வேண்டியதுதான் கேளுரு கேளுறேனா வனஜா ஒக்காருமா என் பேர் வனஜா இல்லங்க மாதவி மாதவி வனஜா இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க ஒரு நாளைக்கு ஒருத்தி ஒரு வாரத்துக்கு ஏழு பேர் நான் எப்படி வேணா இருப்பேன் ஆனந்த் ஐ வான் யூ விபரீதமான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என்ன பண்ணுவ என்ன பண்ணுவ உடனே கேட்ட அப்படி 1 மினிட் ஆ போ பார்க்கலாம் அழுத்திட்டே போறல இல்லங்களே இல்லையா ஏய் நீ சொன்ன மாதிரி ஒண்ணு இல்ல அவன் ரொம்ப திமிரா பேசுறான் நான் முடிவு எடுத்துட்டேன் டைவர்ஸ் டைவர்ஸா என்ன நீ ஆபீஸ்ல விஆர்எஸ் வாங்குற மாதிரி சொல்ற நான் சொல்ற விஆர்எஸ் விவாகரத்து ஸ்கீம் சார் விவாகரத்து கொடுக்க இஷ்டம் இல்ல அடடே ரெண்டு பேரும் மனசுத்து பிரியறதா இருந்தா என்னோட வேலை ஈஸி 13B போட்டு வாங்கி கொடுத்துறேன் இல்ல டைவர்ஸ் குண்டான காரணத்தை சொல்லணும் அத கோர்ட் ஒத்துக்கணும் அடல்ட்ரி சார் அதவிட என்ன வேணும் பட்ட பகல்ல ஒரு பொண்ணோட ஊர் எல்லாம் சுத்துறான் சார் இல்லன்னு சொல்ல சொல்லுங்க அந்த பொண்ணு எனக்கு தங்கச்சி மாதிரி இவர் யாரு உங்க மச்சானா விவாகரத்துல கொடுக்க முடியாது டேய் இருடா அதான் சொல்லிட்டியே இவர் எனக்கு தம்பி மாதிரி அப்ப அந்த பொண்ணு இவர் தங்கச்சி மாதிரி தானே இது ஒரு நல்ல முன்மாதிரி இருந்தாலும் 13B போட்டு வாங்கி தர முடியாது அப்ப 12B லியோ ஆட்டோலியோ போக வேண்டியதா சார் ப்ளீஸ் காரணம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணுமா பொண்ணு சாப்பாடு போடாம பட்னி போட்டுக்கணும் இல்ல ఫిజికల్ அபியூஸ் கை நீட்டி அடிச்சிருக்கணும் நான் சொல்லி கொடுத்தது ஞாபகம் இருக்கா உசு பேத்த சொல்றா நீ செச்சிகினேர் காரணமா சம்பாதிக்க துப்பு இல்ல பொண்டடிய சந்தோஷமா வச்சுக்க துப்பு இல்ல துண்ட சோறு சிரிக்கறானே ஆ பொறுப்பு இல்லாம பொண்டடி சம்பாதித்தது சாப்பிடற நீல ஒரு ஆம்பளை ஐயோ சாரி சார்
பரவாயில்ல பரவாயில்ல. சின்னடி பண்ண என்னது பாட்டு சத்தம் கேக்குது? இது ஒண்ணு அப்பப்ப அடிக்கும். வாட்ச் ஒருத்தன் கிஃப்ட் கொடுத்தது. டைவர்ஸ் பை மியூச்சுவல் கன்சென்ட். மனசு ஒத்து போய் விவாகரத்து பண்றீங்களா? மனசு ஒத்து போகலங்கற பாயிண்ட்ல ஒத்து போய் ஒத்துமையா பிரியறதா? பேசாம இதை நான் இங்கிலீஷ்லயே சொல்லிருக்கலாம். மியூச்சுவல் கன்சென்ட் தான் யுவர் ஆனர். ஆறு மாச பிரிவுக்கு அப்புறம் இந்த கோர்ட் உங்களுக்கு விவாகரத்து அளிக்கும். தேங்க்யூ யுவர் ஆனர். நடந்ததெல்லாம் பாசிங் கிளப்டா? நான் தான் அது. அவ்வளவு இங்கிலீஷ் தெரியும் எனக்கு. நோ மென்ஷன் மா. கல்யாணம் ஆவாத கஷ்டப்படுறவங்கள விட கல்யாணம் ஆகி பிரிஞ்சு கஷ்டப்படுறவங்க தான் ஜாஸ்தி. ஹைபிரிட் பப்பாளி ஆட்டம் வளர்த்துட்டான கண்டி இவனுக்கு புள்ள மாதிரி மனுஷமா எங்கனா தாடி கடி வளர்த்துன்னு தேவதாஸ் ஆட்டம் போய் புத்தலாட்டம் பண்றவங்க கூட இத்தனை நாள் வாழ்ந்ததே ஜாஸ்தி. அந்த போய் புத்தலாட்டம்லாம் நான் தான் இவனுக்கு சொல்லி சொமன காட்டியம்மா. இதுக்கு பேர் தான் போய் ஆனந்த கெடுத்து இவங்களை பிரிச்சது நீ. சாத்தா வேதம் ஓதுதா? தாடா இவங்க மட்டும் வேதம் சாத்தா ஓதுறாங்க. அப்படின்னா இதெல்லாம் ஆராய கூடாது அனுபவிக்கணும். கேக்கறது கடன் பாக்கி கையில துப்பாக்கி நானா? இதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க என்ன எல்லாத்து கேள்வி கேட்டுங்கிறீங்க? பழமொழி சொன்னா அனுபவிக்கணும். ஓ கொண்டு கொண்டு ரவுடிங்க கிட்ட நான் அனுபவிக்கணுமா? வா ஸ்டூபிட் ரிடிகுலஸ். நான் ஸ்டூபிட்? நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கணுமா? டோன்ட் புட் வேர்ட் இன் மை மவுத். வார்த்தைய புடுங்காதன்றா. வாட் ஒரு நாயா என்ன நோட் பண்றியா? நீங்க தான சொன்னீங்க. யோ யார் என்ன சொன்னால அடிச்சிருவியா? மேல நிமிந்தெல்லாம் பார்க்க மாட்டியா? எதுக்கு? நான் வெறும் டைபிஸ்ட். காதல் கட்ட அடிக்கிறேன். அட கடவுளே. ஈஸ்வரா, எங்கள் கோரிக்கைகளுக்கு இன்னும் ஈசன் செவிமடுக்கவில்லையே. ஏன் நடந்தது சொல்லு சம்பந்தம். நடந்தது நடந்தது நடக்க போவது நடக்க போவது அறிந்தது அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். அறிந்தது அறிந்தது அறியாதது அறியாதது எல்லாம் எமக்கு தெரியும். எல்லாம் எமனுக்கு தெரியும். ராலி ஃபார்வர்ட் ராலி ஃபார்வர்ட் காட் 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 காட். ஓ சாரி சாரி சார். பாத்தனே காலன் இச்சிக்கினே கிரீங்க. ஐயோ சம்பந்தம். ஐயோ 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 பாத் பாத் சார். நான் சொல்லிறேன் சார். என்ன சொல்ல போறனே? நடந்துதுன்ற நடக்கு போதுன்ற நீ பேசுறத பார்த்தா கைலாச சிவம் மாதிரி இல்ல ராயபுரம் சிவம் மாதிரி இருக்கு. டைரக்டரா இந்த நக்கல் தானே வானான்றது. நான் ஸ்டண்ட் பாட்டு மாடு பழகின மாடு பாம்புக்கு பயம் இல்லைன்ற தோட்டு தான் என்ன நீ சிவனா போட்ட சாமி வாய்ஸ் மாச்சன் நான் ரெண்டு நாள் கவிச்சு கூட தின்னாதான். இதுக்கு மேல டயலாகும் பேச சொன்னா ஒண்டியால எவ்வளவு தாங்க கவனிக்கிறது? மாடு வேற இஸ்துன்னு போது பாம்பு கழுத்துல ஊறுது இந்த பிளாடரை வேற கரிக்கா இன்னைக்கு கங்கையில தண்ணி வர வைக்கணும். இது மேல பேச்சு வரணும்னா எப்படி? இதெல்லாம் நல்லா பேசு. டைலாக் கொடுத்தா மட்டும் பேச. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஐயோ நீ ஒன்னும் பேச வேணாம். வணவா இந்த பபிள் கம் இத வாயில போட்டுக்கிட்டு நல்லா மெல்லு. நான் டப்பிங்ல வேற ஆளை புடிச்சு நீ மெல்றதுக்கு தகுந்த மாதிரி அவனை பேச வச்சிடறேன். நல்ல டெக்னிக் ஆகுதா? நீ ஒண்ணு போட்டுக்கிறீங்களா? ஐயா நான் டயலாக்ல நல்லபடியா தான் பேசுவேன். தோடா உனக்கு சமசால் தடி வருமா? ஆ ரெடி. ஆ ரெடி சார். உன் அப்பால பாத்துல சார். ரெடி சார் போட்டுட்டா? ஆ போட்டுக்கோ. பா இனிமே ட்ராலி அது இதுன்னு வாயால சொல்ல மாட்டேன். எல்லாம் சிக்னல் தான். புரிஞ்சுதா? ஓகே சார் ரெடி.
முத்தமிழ் அறிந்த முருகனுக்காராம் எடுத்துரைப்பது ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை சிவன் பபுல் எல்லாம் உடப்பட்டாரு சம்பந்தம். எக்ஸ்கியூஸ் மீ சார், இப்ப யாரையும் பார்க்க முடியாதுயா? வாயில்லாத ஜீவன்களை கொடுமைப்படுத்துறத நாங்க அனுமதிக்க மாட்டோம். யாரையா வாயில்லாத ஜீவனை கொடுமைப்படுத்துறது? ஆனா வாயில பபுல் கப் கொடுத்துருக்கேன். அப்படியா? அங்க பாருங்க சார். ஷூட்டிங் நடந்த மாதிரி நீங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக சுந்தரமா தெரியற மாட்டை கொண்டு வந்து கட்டி வச்சு சாகடிக்கிறதாக ப்ளூ கிராஸ்ல இருந்து கம்ப்ளைன்ட் வந்திருக்கு. இது பாருங்க இன்ஸ்பெக்டர், ஈவு இறக்கோ இல்லாம ரெண்டு பேரும் கால மாட்டு மேல உட்கார்ந்திருக்காங்க. ரெண்டு பேரே கால மாடு மேல உட்கார்ந்து நிக்கறோமா? டேய் நிக்கற மாட்டு துணி தூக்கி காட்டுற. வேண்டாம் வேண்டாம், துணி எடுக்க வேண்டாம். துணி எடுக்க வேணாமா? மாட்டை இட்டு போடா சார். இன்ஸ்பெக்டர் சார், நம்மக்கு கால மாடு மேல எல்லாம் பத்தாம கிடையாது. எம் மேல காண்டி என்ன புடிச்சு உள்ள போறதுக்காக வந்துக்கிறாங்க. ஒன் நிமிட், நான் டாக்டர் பாப்பா. என்ன புடிச்சு உள்ள போறதுக்கு உனக்கு வயசும் பத்தாது, இந்த மாடும் பத்தாது. வேணா ஒன்னு செய், நான் உன்ன கெட்டுட்டேன்னு கேச்சு கூடு, அகௌரவமா இருந்தாலும் ஒத்துக்கின்னு உள்ள போறேன். நான் டென்ஷன் ஆகிட்டியா? மாட்டு விஷயத்த விட பாம்பு வாய திறக்க விடாம தச்சுதானே சினிமால யூஸ் பண்றீங்க? நிஜமாவே வாய் தச்சிருக்கீங்களா சார்? நீங்க பெரிய மனுஷன், நீங்களே பாருங்க வாய் தச்சுக்குதானே. எம்எல்ஏ பாம்பு வரையா? பாம்பு இல்ல சார், அருணியா. என்ன தூக்கி விட்டீங்க? மாடு மாடு செத்து போச்சா? இன்சூர் பண்ணிருக்கீங்கல்ல? இன்சூரா? இன்னைக்கு ஏன் சோரே போச்சு? இதுல இன்சூர் வரையா? இது சத்தியம். அந்த ஆண்டவனே குறுக்கே வந்தா கூட நம்மளை பிரிக்க முடியாது. பிரவுன் மணி, பிரவுன் மணி. மை லார்ட், எனது அடுத்த சாட்சி காளை. இதுவா சாட்சி சொல்ல போகுது? ஈஸ்வரா. ஏ மணி, பிரவுன் மணி. யோ, யார் அது? மணி சார், மணி வயிறு சரியில்ல. ஏதோ சம்பந்த புண்ணியத்துல அந்த மாடு ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு அதையும் கெடுத்துட்டீங்க. இத நான் விட மாட்டேன். மணி 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 அய்யோ டாக்டர், இந்த மாடா ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க.